ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு அண்ட பாணி சென்னைக்கு செவ்வாய் கிழமை ஓகே சிஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சீரிஸ் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலாந்து நாடு சரிங்களா அந்த இங்கிலாந்து நாட்டில் பார்த்தோம்னா ஜார்ஜ் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாமேதை அவர் வந்து இருக்கார் அந்த ஜார்ஜ் ஸ்மித் எப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம ஊரில் சொல்ல போகணுன்னா அனலிஸ்ட்டுங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறன் வாய்ந்த ஒரு ஆள் இந்த இவர் வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுகளில் வாழ்ந்த ஒரு காலம் அதாவது ரெட்ட குதிரை போட்டி தான் அந்த வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க தெரியுங்களா ஸோ ஆள் உள்ளு உட்காந்து ரெட்டை குதிரை போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்களா அந்த மாதிரி இன்னும் வண்டி வாங்கினோம் மிஷின் எதுவுமே கண்டுபிடிக்கல அந்த பீரியட் ஆயிரத்தி எட்நூறுகளினுடைய தொடக்கங்கள் அப்போது அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சு 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 அவங்க இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து சொல்லும் பொழுது அவங்களும் அவர் சொல்கிறது கேட்குறாங்க ஏன்னா மக்கள் தொகை இன்றைக்கி இவ்வளோ இருக்குது நம்மகிட்ட வந்து உண்டான வசதி வாய்ப்புகள் ஊர்னுடைய கட்டமைப்பு இந்த மாதிரி இருக்குது அப்போ அடுத்த இருபது வருஷம் கழித்து எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கணும் எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கணும் ரோடுனுடைய வசதிகள் எப்படி இருக்கணும் அப்போ விவசாய நிலங்கள் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது இவர் சொல்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வருடங்கள் அப்படியே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே வந்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்து இவருக்கு நல்ல ஒரு முக்கியத்துவமும் கொடுத்து இவர் பேச்சை கேட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வர்றாங்க ஸோ அந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக வந்து அவர் மாறுறார் ஆனால் அதுக்காக அவர் வந்து நம்ம ஊருக்காரங்க மாதிரி இந்த இதுக்கெல்லாம் போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ரெக்கமெண்டேஷனுக்குலாம் போகிறது ஒன்றும் கிடையாது அப்போது அவருடைய வாழ்க்கை அப்படியே சராசரியாக அப்படியே இருக்கு ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு அவருடைய வண்டியில் உட்காந்து கிளம்புறாங்க குதிரை வண்டி தான் குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ அவங்க அப்படியே கிளம்புறாங்க ஒரு நாள் போகும்போது அவர் பாட்டு இப்படியே உட்காண்ட்டே இருப்பார் யார் கூடயே பேச மாட்டார் அவர் அந்த சிந்தனையிலே இருப்பார் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார் அவர் அவங்க அப்படி கிளம்புறாங்க போகும்பொழுது திடீர்னு அந்த குதிரை வண்டிக்கார டக்குன்னு அந்த வண்டியை நிறுத்திடுறான் வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஜர்க் ஆனாலோ எது நின்னாலுமே இவரோட எண்ணம் வந்து சிதறவே சிதறாது அவர் என்ன யோசனையில் இருக்காரோ அதுலேயே தான் இருப்பார் ஒரு வேலை சிதறினாலும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு திருப்பி அவரோடைய யோசனைக்கு போயிடுவார் ஆனால் அன்னைக்குன்னு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அவருடைய சிந்தனை விட்டு வெளியே வரவே முடியல அப்போ என்ன ஏது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு துர்நாற்றம் பயங்கரமான ஒரு துர்நாற்றம்னா தாங்கவே முடியல ஒரு சராசரி மனுஷனாக இருந்தால் மூக்கை போற்றிட்டு ஓடிடுவான் ஆனால் இவர் வந்து அந்த அளவுக்குலாம் ரியாக்ட் பண்ணல பட் இருந்தாலுமே அவருக்கு வந்து பயங்கர துர்நாற்றம் அப்போ தன்னுடைய அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிற ஆள் பேர் ஆடம் அந்த ஆடம் பார்த்து ஆடம் இது என்ன வாசனை அது அப்படின்னு கேட்கும்பொழுது இவ்வளோ நாள் தன்னுடைய எஜமானர் வந்து இந்த மாதிரி பேச மாட்டார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் திடீர்னு பேசணுன்னு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிடுறாரு குதிரை ரத்தி அப்படின்னு சொல்லிடுறார் அப்போது இவர் அதை கேட்டுட்டு அந்த யோசனைக்கு திருப்பியும் பழைய யோசனைக்கு எப்படி போயிடுறார் பழைய மாதிரி எப்படி உட்காந்துக்கிறாரு அப்போது அந்த யோசனை இவருக்கு திருப்பியும் இங்கே வந்துடுறாங்க இங்கே பிரைம் மினிஸ்டரை பார்க்கறக்கு வந்துடுறாங்க அந்த குதிரை வண்டிக்காரர் கீழே வந்து தன்னுடைய எஜமானரை பார்த்தா எஜமானர் கீழே இறங்கவே வேலை ஒரு பாட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்காரு அப்போ அந்த கதவில் இருக்கக்கூடிய கண்ணாடியை தட்டி யஜமானர் இந்த மாதிரி வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து இவர் பாட்டுக்கு பேசாம போய் அங்கே உள்ளே போய் உட்காந்துடறார் அப்போது அந்த பிரைம் மினிஸ்டருக்கு வேலை செய்யக்கூடிய அந்த செக்ரட்டரி அவர் பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜான் இந்த ஜான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜார்ஜ் ஸ்மித் அளவுக்கு பயங்கர புத்திசாலியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஆள் சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்போ ஜார்ஜ் ஸ்மித் இப்படியே உள்ளே வந்து பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஒரு அவசரமான ஒரு மீட்டிங் போயிருக்காருங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டைம் விட்டு கொஞ்சம் கூட தள்ளி தான் பார்க்க முடியும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண இல்லை நீங்கள் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணலாம் ஓகே எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜார்ஜ் ஸ்மித் அப்படி உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு இவர் முகம் அப்படியே வாட்டமாகவும் அப்படியே ஒரே யோசனையிலே உட்காந்துட்டு இருந்தோன்னா இந்த ஜார்ஜ் பார்த்துட்டு ஜார்ஜ் ஸ்மித்தை பார்த்து கேட்குறார் உங்களுடைய முகம் வாட்டமாகவும் ஏதோ கலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் ஏதோ சிந்தனைகளில் ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வேணா என்னென்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச நான் உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜார்ஜ் ஸ்மித்துக்கிட்டே இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கேட்டதே கிடையாது ஒரே ஆச்சரியம் இப்படி பார்த்துட்டு அப்படியா சரி நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம ஊரில் குதிரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு இருநூறு குதிரைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் பணக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி அப்படிங்கிறது இருக்குது ஒரு வண்டிக்கு வந்து ரெண்டு குதிரை அப்படின்னு போட்டும் பொழுது ஏறத்தாழ ஒரு இரநூறு குதிரைகள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இரநூறு குதிரை இருக்குது இதே வந்து ஒரு நூறு வருஷம் கழித்து பார்த்தோம்னா அந்த மக்கள் தொகை இன்றைக்கி விரிவடையக்கூடிய அந்த ஒரு வேகம் அதற்கப்புறம் மக்கள் வந்து இப்போது அடுத்த வருஷம் பார்க்கும்பொழுது இன்னும் பணக்காரங்க அதிகமாகலாம் அப்போ குதிரைகள் இன்னும் அதிகமாகும் அந்த பணக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும் அவங்க பிள்ளை வைப்பாங்க அப்போ அவர்களுக்குன்னு தனி வண்டி அப்போ அவங்க பிள்ளை வைப்பாங்க அவங்களுக்குன்னு தனி வண்டி இப்படியே கணக்கு போட்டுகிட்டே போனோம்னா ஒரு நூறு வருஷம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து ஒரு இருநூறு குதிரைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் நாலு லட்சம் குதிரைகளுக்கு போய் நின்றோம் ஆமாம் சரி அதனால் என்ன அப்படின்னு ஜான் கேட்கும்பொழுது அதனால் என்னங்கிறது வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது இந்த நாலு லட்சம் குதிரைகள் வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளே ரத்தி போட்டுகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனால் ஆகும் நம்மளுடைய அந்த துர்நாற்றம் தாங்க முடியாது நம்மளுடைய அந்த மண் வளம் கெடும் அந்த ரத்தியெல்லாம் போய் எங்கே தண்ணியில் கலந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம குடிக்கிற தண்ணி மாசுபடும் இதனால் மக்கள் நோய்வாய்ப்படுவாங்க அப்போ இதற்கு உண்டான அளவுக்கு நம்மளுக்கு ஆஸ்பத்திரி வசதி இருக்காது வேகமாக போகிறதுக்கு அந்த உண்டான ரோடு வசதி எதுவுமே இருக்காது ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவோம் இது மட்டும் இல்லாமல் அத்தனை பிரிஞ்ச பெரிய வறந்து பறந்து பிரிஞ்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த குதிரைகளுக்கு அது போக இருக்கக்கூடிய ஆடு மாடு இது எல்லாத்துக்கும் உண்டான தீவனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படும் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஜான் என்ன சொல்கிறாரு பெரிய ஒரு குழி வெட்டி நம்ம வந்து அந்த குதிரை ரத்தி எல்லாத்தையும் அந்த குழிக்குள்ளே போட்டுடலாம்ல அது வந்து மென்யூர் ஸோ உரமாக மாறிடும்ல கரெக்ட் தான் அதாவது ஒரு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் போகும்பொழுது பெரிய மக்கள் தொகை இருக்காது அப்போ நம்ம குழி வெட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஆனால் நூறு வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மக்கள் தொகை பெருசாக இருக்கும் இந்த குழி வெட்டுறதுக்காகன்னு ஒரு தனி இடம் கூட நம்மளால் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் கூட்டம் அப்படிங்கிறது உண்டாயிரும் அந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணுறது நிறைய மக்கள் தொகை நிறைய கட்டடம் நிறைய விவசாய நிலம் நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிலத்தை இப்படி பாழ்நிலமாக கொண்டு வந்து நம்மளால் வைக்க முடியாது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படோன்னே ஜானும் அப்படி உட்காந்து யோசிக்கிறார் இவர் சொல்கிற நியாயம் தான் ஒரு சிக்கல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போயிடுவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஜான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இது சொல்கிறார் என்ன சொல்கிறன்னா சார் ஜா ஜார்ஜ் உங்களவுக்கு நான் புத்திசாலி இல்லை ஆனால் என்னுடைய ஒரு கருத்தை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உதவிகரமாக உங்களுடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லைன்னு நான் சரி சொல்லுங்கள் கண்டிப்பாக கேட்குறேன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி ஜான் என்ன சொல்கிறேன்னா நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியவே தெரியாது அதாவது இன்றைக்கி நம்ம வந்து குதிரை வண்டியை வச்சுருக்கோம் ரெண்டு குதிரை போட்டுறோம் இருக்கோம் நம்ம நிறைய விவசாயம் பண்ணுறோம் இதெல்லாமே ஓகே இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியம் இல்லை அப்போ இந்த நூறு வருஷ காலகட்டத்துக்குள்ளே மனிதன் எவ்வளவோ வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் தொழில் ரீதியாகவோ மா ஒரு ஒரு பார்க்கக்கூடிய பார்வையிலையோ அவனுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிலேயோ அவன் வந்து பல வளர்ச்சிகள் அப்படிங்கிறத அவன் வந்து அடைஞ்சிருக்கான் அப்போது இன்னையிலேருந்து பார்க்கும்பொழுது அடுத்த நூறு வருஷத்துக்கும் இதே குதிரை வண்டி தான் ஓட்டிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் அவனுக்கு வந்து கிடையவே கிடையாது அவன் குதிரையே பயன்படுத்தாமல் அவன் வேறு ஏதாவது முறையிலும் கூட அவன் வந்து வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது ஓட்டுறதுக்கு உண்டான முறை இது பண்ணலாமல் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஒரு ஃபேக்டரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே இல்லையே பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா டெக்னாலஜிக்கல் க்ரோத் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்கள் அதை கருத்தில் எடுத்துக்கவே இல்லையே அந்த கருத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து அதிகப்படியாக வரவே வராது நூறு வருஷம் கழிச்சு குதிரையாம பயன்படுத்தலைன்னா இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஜார்ஜா நல்லா இருக்கே கரெக்டு தானே இதுவும் ஒரு வகையில் சரியான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பட்டு அமைதியாக உட்காந்துடுறார் ஜார்ஜினுடைய குழப்பத்திற்கும் விடை கிடைக்கல ஜான் சொன்னது வந்து உண்மையாலுமே நடந்ததா அப்படின்னு சொல்லி ஜானுக்கும் தெரியல ஆனால் உண்மையாலுமே கால மாறுதல் அப்படிங்கிறது நடந்தது மனிதன் தன்னுடைய இருந்து அவன் நிறுத்தவே இல்லை தொடர்ந்து கண்டுபிடிச்சான் நிறைய இயந்திரங்கள் இன்னைக்கு காரு பஸ்ஸு லாரி ஃப்ளைட் வரைக்கும் எல்லாமே வந்துடுச்சு ஸோ மனிதனுடைய ஆராய்ச்சி குணம் அப்படிங்கிறது ஒரு காலத்திலும் ஓய்வதே கிடையாது அப்போது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செஞ்ச விஷயத்த தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு கட்டத்தில் அப்படியே மேலே வளர்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கீழே போயிடும் அப்போ நம்ம வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் நம்ம மெருகுபடுத்திக்கணும் நம்மளை நம்மளே வந்து ஒரு நல்ல ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு இடத்திற்கு நம்ம நம்மளை கொண்டு போய்க்கணும் அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்ம அந்த ஒரு அழிவில்லாம ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மாற்றம் அப்படிங்கிறது மாறாத உண்மை ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதிர்காலத்தை நோக்கி எந்த விதமான ஒரு பயமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ப்ரிப்பேர்டாக இருந்தால் போதும் என்ன வருதோ அதுக்கு நம்ம ரெடியாக இருந்தால் மட்டுமே போதும் அந்த ரெடியாக இருக்கிறதுக்கு நம்ம சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியில் இருந்தால் போதும் தொடர்ந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் நம்ம ரெடியாக இருந்தால் போதும் இவ்வளோ தான் லைஃப் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நமக்கு போகும் ஏன் சீதா இன்றைக்கு உண்டான கதை பிடிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்புகள் நான் அவங்களுக்குடப்பானேன் நன்றி